Welcome back to இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஸ்பேம்லி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பேம்லிக்கும் சரி என்னோட ஃபேமிலிக்கும் சரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கிக்கு ரொம்ப நாளாக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமா இல்லை 1 வருஷமா மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தோம். கேரளாவில் தேடினோம், அங்கே தேடினோம், இங்கே தேடினோம், எங்கெங்கே தேடினோம். கரெக்டாக நம்ம அப்பளை பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல, அதாவது காசுக்கு தான் தேடணும். கரெக்டாக நம்ம அப்பளை பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கூப்பிட்டு ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்திருக்கு. இங்கிருந்து 2 மணி நேரம் நான் டிராவல் பண்ணி போய் அந்த ஆளை போய் கூப்பிட்டு வர போகிறேன். அந்த ஆள் இல்லை, அந்த ஒரு பூனையை பார்த்தீங்க அப்படின்னா போய் கூப்பிட்டு வர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வேற லெவலில் இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு பூனை மாப்பிள்ளையை கூப்பிடுறதுக்கு இங்கிருந்து வந்துட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் 88 கிலோமீட்டர் இருக்கு, 1 மணி நேரம் 49 நிமிஷம், 3:20 நம்ம போய் பூனை மாப்பிள்ளையை பார்க்க போறோம். பேர் பார்த்தீங்கள பூனை மாப்பிள்ளை. ஐயோ ஐயோ, நம்ம நிக்கிக்காக இது கூட பண்ணல. நான் எப்படி நிக்கிக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பூனை மாப்பிள்ளை கூட. ஆக்சுவலி நானே வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் பையனை பாக்குறதுக்கு. பையன் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க பூனை மாப்பிள்ளை. பூனை மாப்பிள்ள வெள்ளையா இருப்பான், வெள்ளை முடிக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேஸ் வந்துட்டு நம்ம நிக்கியோட ஃபேஸ் அளவுக்கு அழகா இருக்குமோ அப்படிங்கறது வந்துட்டு வீடியோ நினைச்சாங்க, அந்த அளவுக்கு அதுல தெரியல. நம்ம நேரா போய் பூனை மாப்பிள்ள மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து ஓகே நான் மட்டும் எடுத்து வந்தா போதும். ஓகேவா, போலாம். வெயிட்டிங் ஃபார் பூனை மாப்பிள்ள. என்ன தெரியுமா ஹைலைட், நிக்கி கூட இன்னும் இந்த காருக்குள்ள ஏறல, மாப்பிள்ள ஏற போறாரு. நம்ம நிக்கிக்காக வந்து நம்ம வரதட்சணை கொடுத்து மாப்பிள்ளைய கூப்பிட்டு வர போறோம். செமல்லாது 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறதா ஒரு பெரிய விஷயமா இருக்குது, பெரிய சவால். கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் 4 நாளில் மட்டும் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணியிருக்கேன் இல்லை, வண்டி ஓட்டியிருக்கேன் தனியாலாம். நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுக்கிறப்போ 2000 தான் இருந்துச்சு. சென்னைக்கு போகிறப்போ சென்னைக்கு போயிட்டு கோயம்புத்தூர் வந்தோம், சென்னைக்கு போயிட்டு திருப்பி கோயம்புத்தூர் வந்தோம். இப்போ 4300 சில்லரை காட்டிகிட்டு இருக்கு. இன்னும் அதுவே பார்த்திங்கன்னா பயங்கர இந்த டயர்ட்னஸ் இன்னும் போகவே இல்லை, பயங்கர டயர்டாக இருக்குது. வண்டி ஓட்டுறப்போவோ இல்லை வந்து வண்டி ரன்னிங்கில் இருந்தப்போ சென்னைக்கு போனப்போலாம் அந்தளவுக்கு டயர்ட் ஆகவே இல்லை. வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்தோம் பாருங்கள், அந்த ரெஸ்ட்டில் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு பாடி. ரொம்ப நேரம் கழித்து பச்சையாக வந்துட்டு ரோட்டுக்கு ரெண்டு சைடு பச்சை கலரை பார்க்குறோம். இது வரைக்கும் ரோடு ஃபுல்லாக காஞ்சி கிடந்துச்சு, ரோடு ஃபுல்லாக இல்லை ரோட்டுக்கு ரெண்டு சைடு. இப்போ தான் அந்த க்ரீனிஷ் இருக்குது. 15 minutes later. Okay, so கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கு. ரோடு அப்படியே போக 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 அப்படியே சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா சத்தியமங்கலம்லாம் போயிட்டு, ஆக்சுவலி நம்ம பூனை மாப்பிள்ளை பாத்தீங்க அப்படின்னா சத்தியமங்கலத்துல இருக்காரு. சத்தியமங்கலம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன், ரெண்டு சைடுமே ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் வந்துட்டு ஆக்சுவலி இங்கே நிறுத்தம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஐராவும் பமி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக தான். எஸ் ஐராவும் பமியும் வளாண்ட்ருக்காங்க, தூக்கிக்கிறதா ரெண்டு பேரும் மேட்டில் விளாண்டுருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். சில அங்கேருந்து கிளம்புறப்போ நம்ம 3:10 போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, இப்போ 10 நிமிஷம் அதிகமாயிருக்கு. நல்ல ரோடு அப்படி இந்த மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி. கோயம்புத்தூர் ரோடு எல்லாமே வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ரெண்டு சைடும் மரம், சென்டரில் ரோடு. இந்த மரம்னா இந்த மாதிரி இல்லை, அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் ரோடே வந்துட்டு, அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும், ஃபுல்லு நினல் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்த ரோட்ஸ் இதுதான் நான் சொன்ன அந்த ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும். ஓகே, ஸோ நம்ம சத்தியமங்கலம் வந்துட்டோம், கால் பண்ணுவோம். ஆக்சுவலி சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அங்கே போவான்னு அங்கே டிராஃபிக் இருக்குது. இங்கே வர சொல்லுவோம், இங்கே ஒரு கடை இருக்குது, முன்னாடி கொண்டு வர சொல்லுவோம். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூனை மாப்பிள்ளை வர போகிறோம். 5 நிமிஷத்தில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலி நம்ம நிக்கியை வந்துட்டு ஒரு ரெட் கலர் கூடையில் போட்டு ஃபஸ்ட் எல்லாம் கொண்டு போவோம்ல. அந்த பாஸ்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் வச்சுருக்கேன், அந்த பாஸ்கெட் தான் கொண்டு வந்திருக்கேன். நிக்கிக்காக நம்ம வேற ஒன்று வாங்கினோம், அது எங்கன்னே தெரியல. அதனால் வந்துட்டு இந்த பாஸ்கெட் நான் வச்சுருக்கேன், இந்த பாஸ்கெட்டில் போட்டு கொண்டு போய்க்கலாம். ஆனால் இது லாக் ஆக மாட்டேங்கிறா, லாக் ஆகுமே. உடனே வெளியே வந்து நான் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க வந்துட்டும் இருக்கட்டும். A few inches later. உன் பேர் என்ன? ஆஷி. அட்டாக் பண்ணுமா? இந்த பேப்பர் எடுத்துக்கலாமா? கீழே எடுத்துக்கலாம்ல. தேங்க்ஸ். வீடு இங்கேயா? ஓகே. ஸோ நம்ம நிக்கி வந்துட்டு இதே மாதிரி ஒரு பூனை கூட விளாண்டுருக்கா, வெள்ளை பூனை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை பாக்கெட் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். சக்கரை பாக்கெட் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வெள்ளையாக இருக்கும். இந்த வெப்பம் வேகமாக சூடெல்லாம் தாங்குமான்னு தெரியல. ஆனால் நிக்கி விட வெயிட்டாக இருக்காடா, வெயிட்டாக இருக்கும். போகலாம் பாருங்களேன், உட்காந்து அப்படியே குடு குடுன்னு பார்த்துட்டு இருக்கான் அவன். டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள பாருங்க அப்படியே அம்சமாக அழகாக இருக்கான். சங்கடமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பயங்கர சங்கடமாக இருக்கும். அவன் இருந்த வீட்டிலேருந்து வந்திருக்கான்ல, பயங்கர சங்கடமாக இருக்கும். அதுக்கு வயசும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5-2 வயசு பக்கம் ஆயிடுச்சு. நிக்கியோட சின்ன பையன் அதுதான் ஹைலைட்டே. நிக்கிக்கு வந்துட்டு 2 வயசு சம்திங் ஏதாச்சு, இதுக்கு 1.5 வயசு ஆச்சு. 6 மாதம் சின்ன பையன், பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம போகலாம். நிக்கியை விட நல்லா வெயிட் இருக்கோம். போவோம், ஃபஸ்ட்டு பமி காட்டுவோம், அதுக்கப்புறமா நிக்கி காட்டுவோம், அதுக்கப்புறமா நிக்கிக்கு இவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்டா. அதான்டா நம்ம வீட்டுக்கு பாருங்கள், இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. 5:56 தான் அங்கே போய் சேர போகிறோம். நேராக போகிறோம். நம்ம தலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீ ரொம்ப பாவமாக பார்க்குறாடா இவன், பார்க்குறான்டா. ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா? உன்ன இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாரு, கண்ணு இங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்குல்ல, ஏதோ குமிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி பூனைங்கெல்லாம் இந்தளவுக்கு அமைதியாக இருக்கும், நம்ம நிக்கி மட்டும்தான் அகம்பாவம் பிடிச்ச பூனை. சரியா? இந்த மாதிரி பூனையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கும். ஓனரோட கால் சுற்றி கால் சுற்றி ஓனருக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நிக்கி மட்டும்தான் அது ஏன் அப்படி இருக்குன்னே தெரில. அது எந்த பூனை பிரீடு கூட கிராஸ் ஆச்சுன்னு சொல்லி தெரில. இந்த மாதிரி ஒரு பூனை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் போய் நம்ம பாமிக்கரை காட்டணும். 2 hours later. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். நானும் இவனை வந்துட்டு எடுத்து பார்க்கணும்னு அங்கேயே யோசித்தேன். என்னமோ சொல்லி, என்னமோ செஞ்சிருக்கு. எடுப்போம் இவனை. டேய் மாப்பிள, மாப்பிள வாங்க. மாப்பிள வெக்கப்படுறா. மாப்ஸ் பரவாயில்ல, இது நிக்கி கிட்ட பண்ண முடியாது, நம்ம இவங்கிட்ட பண்ண முடியுது. மாப்பிளைஸ், மாப்பிளஜி அடிச்சுருமோ? அங்கேயே அந்த பையன்கிட்டயே பண்ணுச்சு. மாப்பிள நல்லா அழுதுருக்காண்டா. மாப்பிள ஓ நோ, வா. என்ன பேர் வைக்கலாம் இவனுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம நிக்கிக்கு ஆப்டா இருக்கணும். நிக்கி பின்னாடி போட்டோம் அப்படின்னா அந்த பேர் கரெக்டா இருக்கணும். நிக்கி வெட்ஸ் ராக்கின்னு சொல்லாமா? ராக்கிங்கிற பேர் நல்லா தான் இருக்கு. நான் யோசிச்சேன் நிக்கி ராக்கி, ஆனால் வந்துட்டு அந்த ஒரு கெத்தா இல்லையே. எப்படி பமினா சுஹைல் சொல்லும் போது ஒரு கெத்தா இருக்குல்ல. வாணி பயமா இருக்கு, பைபிள் கடிச்சு வச்சிருமோன்ட்டு. வேற கொஞ்சம் பெருசா இருக்கா? அடே வாடா, கொஞ்சம் இருக்கான்டா.
ஏ மாப்பிள்ள என்ன வாழலாம் இப்படி இருக்கு இந்த நம்ம மாப்பிள்ள மாப்பிள்ள இப்படி வேற லெவல்ல இருக்காங்கல்ல மாப்பிள்ள 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 கோடு போடாதீங்க இருங்க மாப்பிள்ள பயப்படாதீங்க குறண்டிடக்கூடாது மாப்பிள்ள மாப்பிள்ள அக்ரெசிவ் கேட்டோ போலாமா ஆக்சுவலி என்னன்னா நான் வந்துட்டு இவனை தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் பமிக்கிட்ட சொல்லவே இல்லை நான் வெளியே போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்துருச்சா மாப்பிள்ளை தூக்குறப்போ நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கேன் பூனை வாங்க போறது மாப்பிள்ளையை வாங்க போறேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு தெரியாது தலை இதை பார்த்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறான்னு சொல்லி தெரியல அழகா இருக்கா என்ண கியூட்டா இருக்கானா கம்பீரமா இருக்கணும் கியூட்டாலாம் இருக்கக்கூடாது நிக்கிதான் கே நிக்கிதான் கெத்து ஆனா மூஞ்சி மூஞ்சி பாத்தில மூஞ்சிய இது அழகா நிக்கல நிக்கிதான் அழகு கெத்துடா தங்க குட்டிடாது உட்காரு நம்ம போலாம் கீழெல்லாம் இறங்கக்கூடாது சரியா பேசாம உட்காரணும் உருள நம்ம அங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் 2 மணி நேரம் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கூட அந்த கூச்சல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம நிக்கி மாதிரி இல்லை சைலண்ட் பாய் சக்கரை பாக்கெட்டு டேய் மாப்பிள்ளைக்கு சுழியெல்லாம் இருக்கடோ ஆக்சுவலி அது பயங்கர சங்கடமாக இருக்குது நம்ம மேக்சிமம் வந்துட்டு நல்லபடியாக இதுகிட்ட வரணும் அப்படின்னா நம்ம நிக்கி மாதிரியே வந்துட்டு இதுவும் நம்ம கூட அது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கு அதனால வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம பமி கொண்டு போய் காட்ட போகிறோம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்பீங்க பமி வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போட போகிறான்னு சொல்லி தெரியல பமி வந்துட்டு பூனைகள்னா பயங்கரமாக பிடிக்கும் கொண்டு போய் காட்டுவோம் அதுவும் நிக்கியோட வருங்கால கணவன் அப்படிங்கிறப்போ பமி வந்துட்டு ஒரு பயங்கர கேர் எடுத்து பார்ப்போம் ஓகேவா நம்ம வந்துட்டு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போவோம் இந்த டப்பா ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் டாட்டா பாய் பாய் சியூ நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து செக் பண்ண மறந்துடாதீங்க பாய்